ஹாய், இன்னைக்கு நம்ம வந்துட்டு டெலிகிராம் இந்த கம்பெனி எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க, எப்படி அவங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க, இதை பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ டெலிகிராம் யூஸ்வலாக பார்த்துட்டிங்கன்னா இப்போ எல்லா பேரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வாட்ஸ்அப்பை விட அதிகமாக இப்போ டெலிகிராம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வாட்ஸ்அப்பில் வந்துட்டு வீடியோ நீங்கள் அனுப்பணும், ஃபோட்டோ நீங்கள் அனுப்பணும், இந்த மாதிரி டேட்டா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு கம்மி டேட்டாவில் தான் நீங்கள் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ரொம்ப பெரிய டேட்டாவில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. பட் டெலகிராமில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு படத்தையே நீங்கள் அனுப்புகிற அளவுக்கு டெலகிராமில் வந்துட்டு டேட்டா இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ நிறைய பேர் வந்துட்டு டெலகிராம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, இப்போ டெலகிராம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மட்டுமே வந்துட்டு இப்போ இந்த 2021 காலகட்டத்தில் 500 மில்லியன் பீப்புள் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது 500 மில்லியன் பீப்புள் டெலகிராமை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டெலகிராமை கண்டுபிடிச்சது ரஷ்யாவில் இருக்க ரெண்டு பிரதர்ஸ். யாருன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் நிக்கோலை, இன்னொருத்தர் பவல் டியூரோ. ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் வந்துட்டு 2013 இந்த டெலகிராம் கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி ஆரம்பித்த கம்பெனி வந்துட்டு இப்போ 2021 இவ்வளோ மில்லியன் பீப்புள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது மூலமாக நிறைய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. டெலகிராம் வந்துட்டு கோடி கோடியாக மாதம் சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அது தப்பு. டெலகிராம் வந்துட்டு இது வரைக்குமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு பைசா கூட டெலகிராம் சம்பாரிச்சது கிடையாது. இன்ஃபேக்ட் இப்போ டெலகிராம் ரன் ஆகிட்டு இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணமே டெலகிராமுக்கு வரக்கூடிய அந்த டொனேஷன்ஸ்னால தான். ஸோ அந்த டொனேஷன்ஸ் வச்சு தான் இப்போதைக்கு வந்துட்டு டெலகிராம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கோஃபவுண்டர் பவல் டியூரோவ் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு நாங்கள் டெலகிராம் ரன் பண்ணுறோம்னா டொனேஷன்ஸ் வச்சு தான் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மேற்கொண்டு வந்துட்டு என்னோட பர்சனல் சேவிங்ஸ்லேருந்து நான் அமௌண்ட் எடுத்து நான் டெலகிராம் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோஃபவுண்டர் பவல் டியூரோவ் சொல்லிட்டு இருக்காப்ல. சரிடா, இப்போ கம்பெனி ரெவன்யூவே ஜென்ரேட் பண்ண கிடையாது, ப்ராஃபிட்டே ஜென்ரேட் பண்ணுறது கிடையாது அப்படின்னா நான் வந்துட்டு எப்படி இந்த கம்பெனி ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேருக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும். ஸோ இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தான் வந்துட்டு 2020 வந்துட்டு டிசம்பர் மாதம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, தன்னோட டெலகிராம் சேனலில் வந்துட்டு ஒரு அறிக்கை விடுறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்துட்டு மாதம் வந்துட்டு 500 மில்லியன் பீப்புள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேற்கொண்டு இன்னொரு 6 மாதமோ 1 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக வந்துட்டு 1 பில்லியன் பீப்புள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க டெலகிராம். ஸோ அப்படி அந்த டயத்தில் வந்துட்டு டெலகிராம் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியில் நாங்கள் தொடர்ந்து ரன் பண்ணணும் அப்படின்னா ஒரு $few million எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த $few million நாங்கள் வந்துட்டு இந்த கம்பெனியில் போட்டால் மட்டும்தான் நாங்கள் தொடர்ந்து கம்பெனி ரன் பண்ண முடியும். ஏன்னா ஒரு சர்வரை மெயின்டைன் பண்ணுறதே உங்கள் பெரிய விஷயம், அதுக்கே நிறைய காசு ஆகும். ஸோ அப்போ யோசிச்சு பார்த்தவங்க எவ்வளோ நிறைய பேர் தேவைப்படுவாங்க, எவ்வளோ அமௌண்ட் அதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனாலேயே வந்துட்டு இவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு இந்த கம்பெனியை வந்துட்டு மானிட்டைசேஷன் பண்ணி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணோம். ஸோ அதாவது இந்த கம்பெனி மூலமாக வந்துட்டு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணோம். இல்லைனா ரெண்டாவது விஷயம், ரெண்டாவது ஆப்ஷன் சிம்பிளாக கம்பெனியை விற்றுட்டு போயிடணும். பட் இந்த டெலகிராம் கம்பெனியோட கோஃபவுண்டர் பவல் டியூரோவ் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எக்காரணத்து கொண்டும் நாங்கள் இந்த கம்பெனியை நாங்கள் விற்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டாரு. நாங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் மரம் எங்களோட கம்பெனியை நாங்கள் வந்துட்டு பெருசாக டெவலப் பண்ணிவிட்டு அதை நாங்கள் விற்றுட்டு போக மாட்டோம். இந்த டெலகிராம் வந்துட்டு இன்னும் நிறைய வருஷம் மக்களுக்கு யூஸ் ஆகணும், யூஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டாரு. நாங்கள் வந்துட்டு மக்களுக்கு இப்போதைக்கு டெலகிராமில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்னால் நாங்கள் ஃப்ரீயாக தரோமோ அது எப்பவுமே வந்துட்டு இன்னும் பல வருஷங்கள் மக்களுக்கு அது ஃப்ரீயாக தான் கிடைக்க போகுது, அதில் நாங்கள் கை வைக்கிற போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்துட்டு டெலகிராமில் நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரைவேட் சேட்டாக இல்லை குரூப் சேட்டாக பண்ணிட்டு இருக்கும் போது அதில் அவங்களோட ஆடு வச்சு உங்களை வந்துட்டு அவங்க டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது. ஸோ தெளிவாக திட்டவட்டமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கறதுக்கு நாங்கள் வந்துட்டு எங்களோட கஸ்டமர்ஸை யூசர்ஸை நாங்கள் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது, அவங்க வந்துட்டு ஃப்ரீயாக அதை யூஸ் பண்ணி பண்ணிட்டோம், அதில் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு எந்த வகையிலையும் நாங்கள் வந்துட்டு ப்ராஃபிட் அடைய போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க. சரிடா, இதெல்லாம் ஓகே, அந்த எப்படி அமௌண்ட் சம்பாதிக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, டெலகிராம் வந்துட்டு தனக்குன்னு ஒரு தனி சேனல் வச்சுருக்காங்க. அந்த தனி சேனலில் பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு ஆட் பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணிட்டு, ஸோ அது மூலமாக பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா டெலகிராம் என்ன பண்ண போகிறாங்க, ஆட் போட போகிறாங்க. ஸோ அது வழியே அவங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண போகிறாங்க, அது தனி விஷயம். அப்படி அவங்க வந்துட்டு மானிட்டரைஸ் பண்ணி அப்படி தான் அவங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண போகிறாங்களே தவிர்த்து, நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஃப்ரீ ஃபியூச்சர்ஸு அதுக்கப்புறம் இந்த பப்ளிக் சேட்டு ப்ரைவேட் சேட்டில் அதில் வந்துட்டு எந்த வகையிலும் டிஸ்டர்பன்ஸ் வரப்போகிறது கிடையாது. ஸோ இதனாலேயே பார்த்துட்டிங்கன்னா டெலகிராம் கோஃபவுண்டர் பவல் டியூரோவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மனசுன்னே சொல்லிக்கலாம். ஏன்னா அவங்க நினச்சிட்டாங்கன்னா மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இதன் மூலமாக சம்பாதிக்கலாம். பட் வந்துட்டு அவங்க வந்துட்டு யூசர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் பார்க்குறாங்க. ஸோ இதனாலேயே வந்துட்டு டெலகிராம் வந்துட்டு கண்டிப்பாக இன்னும் வரும் காலத்தில் வந்துட்டு மக்கள் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்துட்டு எந்த வகையிலும் சந்தேகம் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு எதனா டவுட் வருது,
இதெல்லாம் நான் வந்துட்டு மேற்கொண்டு பல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும், நான் வந்துட்டு இந்த டாபிக் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் அதை நீங்கள் போடுங்க. அடுத்த வீடியோவில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாமே. ஆ, முக்கியமான விஷயம் பார்த்துட்டிங்கன்னா தெளிவாக சொல்லிட்டாங்க, எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் யூசர்ஸோட டேட்டா அண்ட் ப்ரைவசி ரெண்டுத்தையும் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணவே போகிறது கிடையாது. என்றைக்குமே வந்துட்டு மக்களோட அந்த ப்ரைவசியை நாங்கள் வந்துட்டு கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டெலிகிராம் திட்டவட்டமாக தெளிவாக சொல்லிட்டாங்க.